சூடான் உள்நாட்டுப் போர் சிக்கி தவிக்கும் காரைக்காலைச் சேர்ந்தவர்களை மீட்க மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு. சூடான் நாட்டில் நிலவும் போர் பதற்றத்தால் அங்கு வாழும் இந்தியர்கள் எங்கு செல்வது என தெரியாமல் திணறி வருகிறார்கள். நகரில் எங்கும் குண்டு மழை மற்றும் எப்போதும் கேட்கும் துப்பாக்கி சூடு சத்தம் போன்றவற்றால் நிலை குலைந்து நிற்கும் இந்தியர்கள் உணவு, குடிநீர் மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்து வருகிறார்கள். இந்நிலையில் அங்கு சிக்கிக் கொண்டுள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேரை மீட்டுத் தர வேண்டும் என அவர்களின் உறவினர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரதாபன் ராஜேஷ் மற்றும் காரைக்கால் மாவட்டம் நிரவி பகுதியைச் சேர்ந்த காசிநாதன் ஆகியோரை மத்திய மாநில அரசுகள் மீட்டுத் தர வேண்டும் என அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 4 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாத நிலையிலும் அவர்களது பாஸ்போர்ட்டுகளை தர மறுப்பதாகவும் வெளியில் செல்ல அனுமதிக்கவில்லை எனவும் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு தங்களது உறவினர்களை மீட்டுத் தர வேண்டும் எனவும் அவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். என் அப்பா பேர் வந்து கே பிரதாபன் ராஜேஷ். சூடானில் இருக்கிற டைல்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே சுத்தமாக எந்த சேஃப்டியுமே இல்லை, ஃபுட்டு வாட்டர் எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் அப்பா இருக்கிற இடத்துல வந்து நிறையா புல்லட் எல்லாம் வந்து அதனால எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் அங்கே மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிஎம் பிஎம் எல்லோரும் சேர்ந்து எங்கள் அப்பா பத்திரமா இங்கே அழைச்சிட்டு வந்து எங்கள்கிட்ட சேர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. யார் யார் அங்கே கஷ்டப்படுறாங்களோ எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து அவங்கவுங்க ஃபேமிலிக்கிட்ட பத்திரமா சேர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். காரைக்கால் கலெக்டர் மீட் பண்ணி மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் ஹையர் அஃபீஷியல்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியாச்சும் நல்லபடியாக எங்கள் அப்பாவை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக அழைச்சிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.